அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். பிரம்மமூர்த்தா செவன் டேஸ் ப்ரோக்ராம் வந்து மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரைகளை கூறிய உங்களுக்கு நன்றி. நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விதம் எங்களுக்கு மேலும் பாசிட்டிவாக இருக்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருக்கு. நான் மன நிறைவு நிம்மதி வேண்டி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு மாற்றத்தை தரும்னு நான் நம்புகிறேன். முன்னர் இருந்ததை விட இப்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு இந்த மாறுதலை வழங்கியே உங்களுக்கு மிகுந்த நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னா, எனக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை பார்க்கணுங்க, எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்கணுங்க. நான் சொன்னால் ஒரு 50 பேர் என்னோட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி இருக்கணும். நான் சொன்னால் ஒரு 100 பேர் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி இருக்கணும். இந்த தலைமையில் நான் இருக்கணும். இந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது எனக்கு வேணும். ஸோ நான் ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் தான் எல்லோருக்குமே இங்கே அவசியமாக இருக்குது. எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ ஒரு கேப்டனாக ஒரு டீமுக்கு இருக்காங்க அப்படின்னா, எப்போ அவங்கள கேப்டன் ஆக்குவாங்க? எப்போ அவங்களுக்கு அந்த ஒரு தகுதி வருதோ அப்போ அவங்களால கேப்டன் ஆக முடியும். இப்போ அதற்கான ஒரு தகுதியே இல்லாதப்போ அவங்கள ஒரு கேப்டன் ஆக்குவாங்களா அப்படின்னா, ஆக்க மாட்டாங்க. அப்படியே ஆக்குனாலும் அவங்க அந்த இடத்துல சிறந்து விளங்க முடியுமா அப்படின்னா, சிறந்து விளங்க முடியாது. அப்போ யார் ஒருத்தருக்கு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கோ அவங்கள அந்த இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது அந்த டீம் ரொம்ப பெரிய லெவலில் வரும். அந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, யார் ஒருத்தருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கோ அவங்க அந்த ஒரு விஷயத்தை ஆளும்போது, அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது, அது சம்மந்தப்பட்ட எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே உயர்ந்த நிலைக்கு மேல் நிலைக்கு நிச்சயமாக எடுத்துகிட்டு போகும். அது நீ யாரை வேணால் எடுத்துக்கலாம். நம்ம நாட்டோட பிஎம்மாக இருக்கலாம், இல்லை வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், அவங்கவுங்க நாட்டோட சிஎம்மாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அந்த தலைமை பண்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு குவாலிட்டி வேணும். அப்போது அந்த குவாலிட்டி இருந்தால் தானே லீடர் ஆக முடியும். அப்படின்னா சில விஷயங்கள்லாம் பண்ணி லீடர் ஆயிடுறோம் இந்த இந்த உலகத்தில், அது வேற. ஆனால் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஒரு குவாலிட்டி இல்லாமல் லீடர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க பேசப்பட மாட்டாங்க பெருசாக. ஆனால் அந்த ஒரு குவாலிட்டியில் இருந்து நீங்கள் லீடராக இருக்கும்போது, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்து நீங்கள் லீடராக இருக்கும்போது சில விஷயங்களை நீங்கள் கைட் பண்ணும்போது அவங்க மிகப்பெரிய லெவலில் பேசப்படுவாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து லைம் லைட்டுக்கு வந்தே ஆவாங்க. ஏன்னா அவங்களோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கணும் போது நிச்சயமாக ஒரு வெளிச்சத்துக்கு அவங்களை கொண்டு வரும் அவங்களோட குவாலிட்டி. அப்போ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா தலைவன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஊர் தலைவன், அந்த நாட்டோட தலைவன் எந்த வழியில் போகிறானோ அந்த வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வருவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்கணும். இப்போ ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கும்போது குடும்பத் தலைவன் தான் அந்த ஒரு குடும்பத்தையும் நடத்துகிறான். அப்போ அந்தளவுக்கு அவனுக்கு ஒரு குவாலிட்டி வேணும். குடும்பத் தலைவனே வந்து குடிச்சிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்காம அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்காது. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நன்றாக போகணும், நல்லா சிறந்து போகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லீடர் அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு எது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்யணும், நம்மளுக்கு கீழே ஒரு 200 பேர் வேலை செய்யணும். நான் சொன்னால் இந்த விஷயத்த அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சொன்னால் இன்னொரு 100 பேர் 200 பேராக மாறும், 200 பேர் 1000 பேராக மாறும், 1000 பேர் 100,000 பேராக மாறும், 1,00,000 பேராக மாறும். எப்போ அது மாறும்? எப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மாற ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே மாறும். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்டளை இடுறீங்க, ஒரு 4 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறீங்க. நாளைக்கு அந்த 4 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கல அப்படின்னா, நீங்கள் கட்டளையிட்ட ஒரு விஷயம் நீங்களே பண்ணலை. நீங்கள் ஒரு லீடராக இருந்து கட்டளை இடுறீங்க, அது ஒன்று கேட்கலை அப்படின் போது எப்படி உங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வளரும்? வளரவே வளராது. இப்போ இந்த டைமுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறீங்க, அந்த இடத்துல அந்த கட்டளை செயல்படலை அப்படின்னா, செயல்படுத்தலை நீங்கள் அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக லீடராக மாறவே முடியாது. இப்போது நீங்களே உங்களோட ஒரு விஷயத்தை கேட்காதப்போ எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொரு 100 பேர் கேட்பான்? எப்படி ஒரு 200 பேர் கேட்பான்? எப்படி ஒரு 1000 பேர் கேட்பான்? நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தோணுதோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டளையிடுறீங்க, அந்த கட்டளையை நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டி வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் மேலே எல்லோரோட பார்வையும் திரும்ப ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் அப்படி கட்டளையிட்டு கட்டளையிட்டு உங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போடாமல் அந்த ஒரு செயல் செய்யும் போது நீங்கள் ஒழுக்கமாக மாற ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த ஒழுக்கம் என்பது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அழகுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். என்ன இவன் வேறு மாதிரி இருக்கான்,
இன்னும் இவன் வந்து எல்லாரையுமே இப்படி வசியம் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், எல்லாருமே அது ஈர்க்கும். அப்போ இந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டா இருக்கும். எல்லாருமே இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயம் வந்துடும், எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டங்க, டிசிஷன் எடுக்கிறதுனா எனக்கு வரவே வராதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா யாருக்கும் வராமலாம் இருக்காது. அதற்கு நீ அதிகமாக பயிற்சி பண்ணணும். எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கீங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்திலேயே இருக்கீங்க, ஒரு ஒரு பண்புல ஒரு தலைமை பண்புல இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு டிசிஷன் நீங்க தான் எடுத்தாகணும் அப்படின்னும் போது அது தப்பா வருமா இல்லை சரியா வருமா அப்படின்றதெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் ரைட்டா ராங்கா அப்படின்றது யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ல எப்படி திங்க் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களை மட்டும் திங்க் பண்ணாம, செல்ஃபிஷா திங்க் பண்ணாம, எனக்கு இதனால என்ன நன்மை நடக்கும் அப்படின்ற மாதிரியான திங்கிங் இல்லாம, அங்க இருக்கக்கூடியவங்களை சார்ந்து அவங்களுக்கு என்ன ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்க முடியுன்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கக்கூடிய டிசிஷன் சிறப்பாக தான் இருக்கும். இப்போ ஒரு நைட்டு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ மறியல் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது, எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல உங்களோட டிசிஷன் என்னவா இருக்கும், மக்கள்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு கூடிய ஒரு ஒரு விஷயமும் உங்களோட அந்த குவாலிட்டியை வளர்க்க ஆரம்பிக்கும். அது அவங்ககிட்ட நீங்க எப்படி சொல்லி சமாளிக்கிறீங்க, இல்லைங்க ஒரு 10 மணி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதான் அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு நான் சொல்லி சொல்றேன். அப்ப இது எப்ப தெரியுமா வளர ஆரம்பிக்கும், உங்க குடும்பத்துல இருந்து இது ஆரம்பிக்கும். நீங்க ஒரு ஒரு சம்பவமும் நிகழும் போது இந்த இடத்துல நான் எப்படி அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன், இந்த இடத்துல நான் இருந்தேன்னா இந்த இடத்துல நான் எப்படி ஒரு விஷயத்தை நான் டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் அந்த நிலையில இருந்து நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. நான் வந்து தலைமை பண்புல இருக்கேன், நீங்க அந்த பண்புலே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நீங்க தலைமையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா நான் தலைமை பண்புல இருக்கேன், அப்ப அந்த தலைமை பண்புல இருந்து நான் எடுக்கக்கூடிய டிசிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி மத்தவங்களை சார்ந்து நீங்க யோசிச்சு அந்த டிசிஷன் எடுக்கணும். எடுக்க 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 ஃபர்ஸ்ட் ஒரு தவறாக முடியும், திரும்ப தவறாக கூட முடியும். அது தப்பா உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம எடுத்தது தப்பு அப்படின்னு தெரியும், திரும்ப எடுங்க. என்னைக்கும் அதை பத்தி யோசிக்காதீங்க, ஐயோ நம்ம தப்பா எடுத்துட்டோம்னா டிசிஷன் தப்பா எடுத்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்லாம் என்னைக்கும் திங்க் பண்ணாதீங்க. திரும்ப எடுங்க, திரும்ப எடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க எடுக்க 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 அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் நீங்களேன், அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஐயோ இந்த டிசிஷனை இவனை தாண்டி வேற யாருமே அவ்வளவு சூப்பரா எடுக்க முடியாது, ஸோ அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்ற அளவுக்கான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கும் உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா எல்லாருனாலையும் டிசிஷன் எடுக்க முடியும், ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அந்த டிசிஷன் தப்பா எடுத்துட்டேன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் இருக்குது. அது நீங்க எடுக்க 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 ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ட் வரும்போது நீங்க அந்த இடத்துல டிசிஷன் கரெக்டா தான் எடுப்பீங்க. அப்போ இருக்குதுலேயே மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றதுல டிசிஷன் மேக்கிங்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டா இருக்கணும். இதை நீங்க எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துலையும் சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து இதை நீங்க வளர்க்க ஆரம்பிக்கணும். வளர்க்க ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய லெவல்ல அது மாற்றம் உண்டாக்கும் உங்களோட வாழ்க்கையில. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், உங்களுக்கு நீங்க கட்டளையிடக்கூடிய ஒரு விஷயத்தை மீறாம செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த தலைமை பண்புன்றது வளர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஆனா கடைபிடிக்க கடைபிடிக்க வளர்ந்துடும் நிச்சயமாக, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். அதே மாதிரி தலைமை பண்புல நீங்க போகும்போது நீங்க மற்றவர்களால் ஈர்க்கப்படுவீங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலையும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.